இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகாவில் தன்னுடைய மனைவியை அலுவலக நண்பர்களுடன் செக்ஸ் வைத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தியதாக சாப்ட்வேர் ஊழியர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடகா மாநிலத்தின் சம்பிகைகள்ளி பகுதியில் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒருவர் வசித்து வருகிறார் இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது மனைவி குழந்தை என குடும்பம் அழகாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு பூகம்பம் வந்திருக்கிறது அதாவது திருமணத்திற்கு முன்பு சாப்ட்வேர் என்ஜினியருக்கு குடிப்பழக்கம் இருப்பதை மறைத்து திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து திருமணமான கொஞ்ச நாட்கள் கணவனும் தனக்கு குடிப்பழக்கம் இருப்பதாக காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் சில மாதங்கள் கழித்து இது வெளியில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவ்வப்போது சில சர்ச்சைகளும் எழுந்துள்ளன ஆனாலும் பெரிய பிரச்சனையாக வெடிக்கவில்லை இப்படியே போய்க்கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த தம்பதிகளுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது இதனையடுத்து கணவனுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கிறது அதாவது வேலையில் டென்ஷன் என மீண்டும் கணவர் குடியை தொடங்கியுள்ளார் சரி இது சாதாரண விஷயம்தானே என்று மனைவி லைட்டாக கண்டித்து விட்டுவிட்டார் வாரத்தில் ஒரு நாள் என்று இருந்த இந்த குடி நாளடைவில் வாரத்துக்கு நாலு தடவை என்று மாறிப்போனது அது மட்டுமில்லாமல் அவருக்கு புகைப்பழக்கமும் தொற்றிக்கொண்டது இது குறித்து எவ்வளவோ சொல்லியும் கணவர் கேட்கவில்லை என அந்த பெண் அக்கம் பக்கத்து வீடுகளில் புலம்பியிருக்கிறார் பின்னர் குடித்துவிட்டு வந்து செக்ஸ் வைத்துக்கொள்வது என புது பழக்கம் தொடங்கியிருக்கிறது அப்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை சாஃப்ட்வேர் என்ஜினியர் தன்னுடைய ரகசிய கேமராவில் படமும் எடுத்துள்ளார் பின்னர் ஒரு நாள் தன்னுடைய அலுவலக நண்பர்களை பார்ட்டி என வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் மனைவியும் சரி பார்ட்டி தானே என்று சாதாரணமாக நினைத்து கொண்டார் ஆனால் அதில் தான் தான் இறை என்பது அப்போது அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை முதலில் மாதத்துக்கு ஒரு முறை என தொடங்கிய பார்ட்டி நாளடைவில் மாதத்திற்கு மூன்று நான்கு தடவை என நீடித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் விதவிதமான போதைப் பொருட்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது இப்படியே போய்கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நாள் கணவனுடைய நண்பன் இந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார் இந்த பெண் கத்தி கூப்பாடு போடவே சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஓடி வந்து விசாரிக்க மனைவி நடந்ததை சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பிரச்சனையை அந்த கணவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இது மனைவிக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அட இப்படி கூட ஒருத்தன் இருப்பானா என்று ஆச்சரியப்படுத்தியது இதனையடுத்து ஒரு நாள் இது தொடர்பாக அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் தன்னுடைய மனைவியிடம் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதாவது எனது நண்பர்களுக்கு உன்னை பிடித்திருக்கிறது எனவே அவர்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என கூறியுள்ளார் இதை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டார் பின்னர் விவாகரத்துக்காக விண்ணப்பித்துள்ளார் ஆனால் இதற்கு அந்த கணவன் சம்மதிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் ரகசிய கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட படங்களை இணையத்தில் பதிவேற்று விடுவதாகவும் எனவே நான் சொன்னதை கேட்டு நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து அந்த பெண் பொம்மனகல்லி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் மீது ஏற்கனவே பாலியல் பலாத்கா முயற்சி வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்கிறதாம் இந்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவன் என்ன சரியான மானங்கட்டவனாக கட்டவனாக போல இருக்கே நான் சொல்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்